ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக் சொல்லிட்டு என்ன டைட்டில் பதிருப்பேன், கேன் யூ ஸ்டாப் திங்கிங். அதாவது வந்துட்டு நம்மளால் வந்து நம்மளோட யோசிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, எப்பாச்சும் வந்து ஏதோ ஒன்று வந்து யோசிச்சுட்டு போகவே. இப்போ தூங்குறத மட்டும் விட்டுருங்க, தூங்குறது இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், சும்மா இருக்கட்டும், ஏதோ ஒன்று வந்து யோசிச்சுட்டு போகும். ஸோ இந்த யோசிக்கிறத வந்து நம்மளால் வந்து நிறுத்த முடியுமா? ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து அதை பற்றி போகிறேன். இந்த யோசிக்கிறனால வந்துட்டு பெனிஃபிட்ஸ், அதாவது அதோட அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ், அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஸோ அது எங்கேருந்து வருது, இந்த யோசிக்கிறது வந்துட்டு வருது, ஏன் வந்துட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியல, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸோ சொல்லி வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப வந்து எதுலையாச்சும் வந்து பிடிச்சதில் ஒர்க் பண்ணணும்னா என்ன ஆகும், நம்ம வந்துட்டு வேறு எங்கேயுமே நம்ம மைண்டு போகாது, யாராச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் கூட அவ்வளோக்கும் வந்து ஒரே பண்ணிக்க மாட்டோம், நம்ம பாட்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், நல்லா வந்து இதுவாக போவோம். சில இதில் பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வெளியில் வந்து எந்த திங்கிங் வராது, எந்த யோசிக்கிறது, எந்த எண்ணங்கள் வந்து வராது, நம்ம வந்து அது போகும். சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரோட்டோரமாக வந்து நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருப்போம், ஓரமாக வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் வந்துட்டு சவுண்ட் வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோணும் அது ஏதாச்சும் வந்து ஒரு முயலாக இருக்குமா, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் வந்து புளிக்குது அந்த இடத்துல படுத்துருக்கா, அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸு. இல்லைன்னா ஒரு மரக்கிளையில் பார்த்துட்டு அது வந்துட்டு ஒருவேளை அது கிளைகளாக இல்லை வந்துட்டு ஏதாச்சும் வந்து பச்சை கலர் பாம்பு படுத்துருக்கோம். ஸோ இந்த டைம் வந்துட்டு சில எண்ணங்கள் வரும், அதை கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சரி பண்ணலாம். ஏன்னா அங்கே போய் பார்த்தோம்னா இல்லை தோண்டி பார்த்தோம்னா பார்த்தோம்னா அங்கே வந்து முயல் தான் இருக்க போகுது, அதை போய் டச் பண்ணி பார்த்தோம்னா இல்லை வந்து பக்கத்தில் போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அது வந்து மரத்தோட இலையில் தான் அந்த இது போயிடும். பட் சில டைம் அதாவது வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பல் விளக்குற டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்து யோசிப்பீங்க. ஒன்று வந்துட்டு நம்ம ஃபேஸை பற்றி ஏதாச்சும் பார்ப்போம், இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு நேற்று ஏதாச்சும் வந்து பிரச்சனை நடந்திருக்கு அதை வந்து படுப்போம், இல்லைன்னா தூங்க போகிற டைம் வந்துட்டு ஏதாச்சும் வந்து யோசிச்சுட்டு இருப்போம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம வந்துட்டு பிளான் பண்ணுவோம் அடுத்த வீக்கெண்ட் வந்து எங்கேயாச்சும் போகலாமா, இல்லைன்னா வந்து யாராச்சும் வந்து நம்மளை திட்டியிருப்பாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி, அது வந்து மைண்டுக்குள்ளே வந்து வந்து ஓடிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இது தான் வந்துட்டு நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியுமா, அதாவது அதை வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணாத டைம், அதாவது நம்ம போர் அடிக்கிற டைமில் வந்துட்டு அன்வான்டாக வந்துட்டு ஒரு திங்கிங் வந்து வந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த தாட்ஸ் வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த தாட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக வந்து சிம்பிளாக என்ன, நம்ம மூளையிலேருந்தால் வந்து ஒரு ஏன்னா வந்துட்டு அங்கே இருக்கிற வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஃபயர் ஆனதுக்கப்புறம், ஸோ நீ வந்துட்டு இந்த வேலையை போய் செய்ய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே நடக்கிறனால தான் இந்த எண்ணங்கள் வந்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் நார்மலாக நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்துட்டு அந்த மாதிரி, ஏன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணுறோம் அது எல்லாமே வந்து நம்மளால் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். நம்ம வந்து நாளைக்கு வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்துட்டு ஒரு பிளான் போட்டு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு செய்ய முடியும். ஸோ இந்த இது எண்ணங்கள்னால தான் வந்துட்டு மெயினாக வருது. அந்த பிளான் போட்டு பண்ணுறதுல வந்து ஏதாச்சும் வந்து சொதப்பலாகிறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்துட்டு தான் வந்து இந்த இது பண்ணுது. அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பேடாக ஒன்று இருக்குது, என்னென்னா மெமரி. மெமரின்னு சொல்லிட்டு இருக்காது, அழிக்கவே முடியாது, நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், பட் வந்து என்னைக்குனாலும் வந்துட்டு அந்த மெமரி வந்துட்டு வெளியே வந்து எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெமரி, அதுக்கு அந்த இமேஜினேஷன் எல்லாமே, இமேஜினேஷன் கூட வந்துட்டு இதனால தான் வந்துட்டு அது ஃபைனலாக வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மெமரியுமே நம்மளால் வந்து இந்த செல்ஃப் அனலைசஸ் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். அதனால தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து எண்ணங்கள், அதாவது ஒரு இதில் இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த எண்ணங்கள் வந்து. ஓகேவா? ஸோ இந்த இது வந்துட்டு நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியுமா, இதிலோட என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஏன்னா வந்து இது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கும் நல்ல எளிமையாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ரஷ் பண்ணுற டைமில், தூங்க போகிற முன்னாடியில், சும்மா இருக்கிற டைம் வந்துட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஃப்ரெண்டாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் எல்லாமே வந்து பண்ணலாம். அதே வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங், அதாச்சும் வந்து யாராச்சும் வந்து உங்களே தப்பாக பேசிட்டாலும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத செஞ்சுட்டேன்னா திருப்பி வந்து அந்த ரீவண்டாகி, அதுவும் இல்லாமல் வந்துட்டு வேறு ஏதாச்சும் அவங்க வந்து சின்னதாக செஞ்சுருப்பாங்க, அது கூட வந்து உங்களுக்கு பெருசாக தப்பாக செஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இது மாதிரி தான் வந்துட்டு, நெகட்டிவ் இமேஜ் தான் வந்துட்டு அவங்கள பற்றி வந்து க்ரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் இப்போ இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்குன்னு வந்து ஒரு பெனிஃபிட் நல்லதுன்னு ஒன்று செய்யும்னா, ஆமாம் நிறைய நல்லது இருக்குது. என்ன நல்லதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நாளைக்கு வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் போய் நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா, புதுசாக வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், இல்லை வந்துட்டு ஒரு இன்டர்வியூ போகணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதாவது நான் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி, அதனால் வந்துட்டு பின்னாடி நடக்க போகிறது வந்து முன்னாடியே வந்து உங்களால் பிளான் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறனால வந்துட்டு அந்த திங்கிங் வந்து அப்படியே வந்து மைண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் தூங்குற டைம் கூட அந்த ட்ரீமில் வரும், தென் வந்து அந்த ட்ரீம் என்ன சொல்லணும், வந்து இப்படிலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்துட்டு இன்னொன்று எனிமியாக மாறி என்னென்னு பார்த்தோம்னா,
நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, திடீர்னு வந்து உங்களுக்கு உதவணும், ஐயோ ஒரு வேளை இந்த இடத்துல நான் ஆன்சர் தப்பாக சொல்லிட்டேன்னு என்ன ஆகும், நீங்கள் அந்த தப்பாக சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிற எண்ணங்களே வந்து திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தேன் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்துட்டு அதுவே வந்து ஒரு எனிமே இருந்துட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ண மாட்டோம், ஐயோ நாளைக்கு நான் இன்டர்வியூவில் போய் நல்லா ஃபெயில் ஆயிருவேன், ஸோ வந்து என்னால் வந்து அதுக்கு வந்து நான் பெசாமல் நின்று இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு 100,000 தடவை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பேரியம் ஒரு தடுப்புமா இருக்குது, நம்ம வந்துட்டு அடுத்த இதுக்கு போகிறதுக்கு வந்துட்டு தடுப்புமா இருக்குது. இது வந்துட்டு வந்துட்டு நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுது, ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும்னு முடியாது, பட் வந்துட்டு கம்மி பண்ணலாம், நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வருது இல்லை அதை வந்துட்டு நம்ம வந்து கம்மி பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறீங்க, அவங்கள வந்து தெரியுது, நீங்களும் வந்து ஹாய் சொல்லுங்க, பட் வந்து யாருன்னு வந்து கரெக்டாக தெரியல, நம்மளுக்கு வந்து தெரியும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஐயோ இவங்க தானே நம்ம அன்றைக்கி பார்த்தோம்னு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்த்தாச்சு, அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் வந்து பேசியாச்சு, பட் வந்துட்டு யாருன்னு வந்து கரெக்டாக தெரியல. ஓகேவா, இந்த மாதிரி இருந்துட்டு ஒரு டாஸ்க் வந்து நம்மளோட பிரெயினால் வந்து கண்டினியூவாக ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக முடிக்காமல் இருந்தால் கூட இந்த மாதிரி திங்கிங் வரும், அதாவது அதாவது 2 நாள் கழித்து நம்மளுக்கு வந்து சொல்லுது, ஓகேவா நீ பார்த்தது வந்து இவங்க தான், இவங்களை வந்து முன்னாடி இந்த டைம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமலே நமக்கு தெரியாமலே வந்து நம்மளோட பிரெயினில் வந்து அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, 2 நாளைக்கு கழிச்சு தான் வந்துட்டு அந்த ரிசல்ட்ஸ் வந்து வருது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சுச்சுவேஷனை வந்து நம்ம அமைக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு அப்போவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியல, நீங்கள் வந்து அப்போவே வந்து கேட்டுடலாம், ஒரு வேளை சரி நீங்கள் யார் எனக்கு வந்து சரியாக ஞாபகம் சொல்லிட்டு அப்போவே வந்துட்டு அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க, ஆன்சர் பண்ணோன்னு உங்கள் பிரெயின் வந்து அந்த டாஸ்க் வந்து ஃபுல்லாக முடிச்சிடும், தென் வந்துட்டு அந்த டாஸ்க் வந்து திருப்பி வந்து 2 நாள் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி திங்கிங் வந்து அப்போதைக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த இதை வந்து அனலைஸ் பண்ணணும், அதாவது எப்படி வந்து நம்ம வந்துட்டு குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து அனலைஸ் பண்ணணும், ஒரு டாஸ்க் வந்து ஃபுல்லாக வந்து முடிக்கிற மாதிரி வந்துட்டு இது பண்ணணும். தென் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் வருது, இந்த எண்ணங்கள் வந்து எங்கேருந்து வருது, நம்ம வந்து மற்ற எக்ஸ்டர்னல் சரௌண்டிங்ஸோட இல்லை வந்துட்டு மற்றவங்கனால இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்றுனால தான் டிஸ்டர்ப் ஆகி தான் வருது. ஓகேவா, அதுலேருந்து நம்ம வந்து செப்பரேட் ஆகணும், நம்மளை சுற்றி வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ வந்து அது சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க, மெடிடேஷன். ஓகேவா, மெடிடேஷன் என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமலாம் வந்துட்டு அவங்க வந்து அமைதியாக இருக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணால் கூட வந்து இது குறையும். தென் வந்துட்டு நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இல்லைன்னா வந்து ஒரு ஃபுல் சென்ஸோட என்ன நடந்துட்டுருக்குன்னு பண்ணணும். ஓகேவா, நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நார்மலாக வந்துட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கீங்க, அதில் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு அதில் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா அந்த தாட்ஸ் வராது. நான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னல, எப்படி வந்துட்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோம், யாருன்னு வந்து தெரியாமலே போயிருந்தது, யாருன்னு தெரியாமல் போகிறனால தான் அந்த டாஸ்க் வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிருக்கு, எப்படி வந்து கம்ப்யூட்டர் ரன் ஆகிருந்தேன். ஸோ வந்துட்டு அதை வந்து அப்போவே வந்துட்டு அந்த சென்ஸை வந்துட்டு என்ன நடக்குது, நம்ம வந்து ஹாப்பியாக இருந்தோம்னா ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணணும், இப்போ நம்ம வந்து சேடாக இருந்தோம்னா எதுக்கு வந்து சேடாக இருக்கிறோம், அந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதோட வந்துட்டு அந்த டாஸ்க் வந்து ஃபுல்லாக வந்து முடிக்கணும். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த எனிமின்னு சொல்லிட்டு வர்ற இந்த பேட் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இது பண்ணும். ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 70,000 தாட்ஸ் வந்துட்டு நம்ம ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு வந்து யோசிப்பாங்களாமா. ஸோ அதில் வந்து இன்னும் முக்காசி பார்த்திங்கன்னா பேட் தாட்ஸாக தான் இருக்குது. ஏன் வந்து இந்த பேட் தாட்ஸ் மட்டும் அவ்வளோ இது ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான், இப்போ வந்து நார்மலாக ஒரு குட் தாட்ஸ்னால் நம்ம வந்து பிரெயின் வந்து ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கிடச்சிது, பட் வந்து பேட் தாட்ஸில் என்ன நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆப்போசிட்டில் வந்துட்டு அது போயிட்டுருக்கனால ஒருத்த வந்து நம்மளை ஏதாச்சும் வந்து ஒரு ஹார்ஷாக இல்லை வந்து ஏதாச்சும் வந்துட்டு ஒரு தப்பாக நம்ம வந்துட்டு அவன் மேலே கோவப்படுற மாதிரி ஏதோ ஒன்று பேசிடுறான், அவன் வந்துட்டு பேசிட்டு போயிடறான், தென் வந்து நம்ம பிரெயினில் வந்துட்டு அதுவே வந்துட்டு ஏன்னா வந்து அவன் பேசிட்டு போயிட்டான், நம்ம வந்து அதுக்கு எதுவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணல, ரிஃப்ளெக்ட் பண்ணாலுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு நெகட்டிவாக தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிப்போம். ஸோ வந்து அது நம்ம பிரெயினில் வந்து அப்படியே வந்து ரன் ஆகிட்ருக்கும். தென் வேறு ஏதாச்சும் வந்துட்டு அவன் வந்து பண்ணியிருப்பான், வேறு ஏதாச்சும் வந்து சின்னதாக ஏதாச்சும் பண்ணியிருப்பான், கரெக்டாக கூட பண்ணியிருப்பான், நம்ம பட் வந்து நம்மளுக்கு வந்து தப்பாக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இன்னொரு நெகட்டிவ், அதே மாதிரி வந்து இன்னொரு நெகட்டிவ், ஏன்னா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகாமல் அப்படியே வந்து போவோம் போவோம் வந்துட்டு அது வந்துட்டு பெருசாக ஒரு பூம் பெருசாக வந்துட்டு வெடிச்சுன்னு. ஓகேவா, ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வராமல் பண்ணுறக்கு அந்த மாதிரி டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரி மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணணும், ஏன் வந்து இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு சரி அதெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு
போகாமல் எதனால் வருது, ஸோ வந்து இது எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணால் கூட வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இந்த தாட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்துட்டு பாசிட்டிவாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து மோர் நெகட்டிவாக இருக்குது. நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக மூவ் பண்ணோம்னா மெடிடேஷன் இந்த மாதிரி வந்துட்டு அனலைஸ் பண்ணி ஃப்ரீயாக வந்து விட்டுருவாங்கலாம். ஸோ இந்த திங்கிங் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவ்னஸ்ஸாக வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா, ரொம்ப வந்து ஓவராக வந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு சரி நான் வந்துட்டு நாளைக்கு வந்து ஃபெயில் ஆயிடுவேன் இந்த கொஸ்டின் கேட்டால் எனக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் வந்துட்டு போகாமலாம் ஓரளவுக்கு வந்துட்டு திங்கிங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த திங்கிங்கை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த சின்ன சிம்பிளாக நான் மெடிடேஷன் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாங்க. இந்த கண்ட்ரோல் பண்ணுறது இதோட பாசிட்டிவ் என்ன, இதோட நெகட்டிவ் என்ன, இது எங்கேருந்து வந்திருப்போம்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாவது தப்பாக சொன்னது ஏதாவது வந்து கீழே காமெண்ட் நான் சொன்னேன். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் போகும்போது பை பை.